வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 16ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கினுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருகின்ற 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? உத்தரவில் வேறு என்னவெல்லாம் சொல்லப்பட்டன? ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 நபர்களின் நீதிமன்ற காவல் வந்து தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக், அதே போன்று சதா, முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார் ஆகிய 5 பேரை டெல்லி என்சிபி அதிகாரிகள் கைது செய்தனர், கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் வந்து இந்துடன் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் தற்போது இந்த 5 பேரையும் என்சிபி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த 5 நபர்களுக்கும் வருகிற 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்க, இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் சீலை அகற்ற கோரி ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் பிரபாகரன் டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனுவையும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் வழக்கு விசாரணையின் போது கைப்பற்றப்பட்ட செல்போன்களை ஆசிரியத்திற்கு உட்படுத்திய போது ஜாஃபர் சாதிக் சில நபர்களுடன் பேசியிருப்பது தெரிய வந்ததால் ஜாஃபர் சாதிக்கின் குரல் மாதிரி பதிவு செய்ய வேண்டும் என என்சிபி அதிகாரிகள் தரப்பில் நீதிபதியிடம் தெரிவித்த நிலையில் சிறைக்கு சென்று ஜாஃபர் சாதிக்கின் குரல் மாதிரியை பதிவு செய்யுமாறு நீதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை வளையமும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். வெண்ணையின் அடையாளம் உலமா லுங்கீஸ் வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.